enna samayalo enna samayalo hi hello இன்னைக்கு நம்ம கைப்பக்குவம் சேனல்ல ஒரு ஜிலேபி ஃபிஷ் வச்சு ஒரு மீன் குழம்பு செய்ய போறேன் அது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆத்து மீன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல ஜிலேபி ஃபிஷ் னு சொல்லுவாங்க அதை வச்சு நான் ஒரு புளி குழம்பு ரெடி பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட கைப்பக்குவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுல வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷன் வைங்க நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்கலாம் फिश வந்து நல்ல கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துர்க்கேங்க இந்த ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா வந்து தலை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் எடுத்துர்க்கேன் இதுல வந்து ஒண்ணுமே இருக்காது வெறும் செதில் தான் இருக்கும் அதனால இதெல்லாம்மே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துர்க்கேங்க இது வந்து தலை வந்து ஒண்ணுமே இல்லாதனால இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் கசப்பு தன்மையா இருக்கும் குழம்பு இந்த மாதிரி கண்ணை எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்துர்க்கேன் மீன் கொத்தமல்லி தூள் இந்த ஸ்பூன்ல ஒரு 10 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேங்க குழம்பு அதிகமா தேவைப்படும் எனக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அளவு எடுத்துர்க்கேன் மிளகாய் தூள் 3 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன் வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் புளி வந்து ஒரு கைப்பிடி அளவு சொல்லுவாங்க இந்த அளவு எடுத்துக்கிறேன் இத வந்து தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் தான் நான் சேர்த்துக்க போறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம் அது வந்து ரொம்ப ஸ்வீட் தன்மை கொடுத்துரும் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப फ्लेவர் நல்லா இருக்கும் இது ஒரு 30-35 குவாண்டிட்டி எடுத்துக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோக்கு மேல இருக்குங்க அந்த வெங்காயம் இப்போ ரெண்டு தக்காளி வந்து நார்மல் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன் மூணு வரமிளகாய் எடுத்துர்க்கேன் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து தட்டி வச்சிருக்கேங்க டேஸ்ட்டுக்காக இந்த குழம்பு பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் அளவுக்கு வந்து சரியா இருக்கும்ங்க உங்களுக்கு இதுல கம்மியா வேணும் அப்படினா இதுல நான் எடுத்த அளவுல இருந்து ஒரு 1/2 கம்மி பண்ணி நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து இது ஒரு 3 வேளைக்கு 2 வேளைக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த அளவு எடுத்துர்க்கேங்க மீன் குழம்பு செய்ய அடுப்பத்தை வெச்சிரறேன் அடுப்பத்தை வெச்சிட்டு கடாய் எடுத்து வெச்சிரறேன் கடாய் சூடானோனே இந்த எடுத்து வெச்ச ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் வந்தானே கறியை விடாம நீங்க வந்து எடுத்து ப்ளேட்ல மாத்திக்கோங்க அடுத்தது எடுத்து வச்ச மல்லி தூளை இதல சேர்த்துக்கிறேன் மல்லி தூள் அப்புறம் மிளகாய் தூளையும் இதல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கறியை விடாம இது வந்து oil போடாம நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசம் போற அளவுக்கு நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்ல வாசனை வந்துருச்சுங்க கறியை விடாம இந்த அளவு ஸ்டேஜ்ல நீங்க வந்து இத ப்ளேட்ல மாத்திக்கோங்க कट पड़ी वो सिंह वंगयत से आयिल वदकल रेपून अल्प आयिलको इतना ना वो वंगयम सेतर अब पाती वंगयम मल इतना सेतरें तं सेम कुे इधर ये पाटी एम्मा पारंपर्य मुड़ी இவர எந்த மசாலாவும் சேர்க்காம மல்லி தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மட்டுமே வெச்சு இந்த ஒரு புளி குழம்பு செய்வாங்க ரொம்பவே கலர் காம்பினேஷனோட டேஸ்ட் பயங்கர சூப்பரா வந்திருக்குங்க இந்த அளவுக்கு வதங்கனா போடுங்க நம்ம வந்து இத ஒரு ப்ளேட்ல மாத்திக்கலாம் எடுத்து வச்ச ரெண்டு தக்காளியையும் இது ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன் அதையும் வந்து ப்ளேட்ல மாத்திக்கலாம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கனானே நான் ப்ளேட்ல மாத்திக்கறேங்க இப்ப நான் வந்து வறுத்து வச்ச மல்லி தூளையும் மஞ்சள் தூளையும் இதிலே சேர்த்துக்கறேன் இப்ப வறுத்து வச்ச மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லி தூள் அப்புறம் வந்து வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சிக்கிட்டு அது கூடவே நான் வந்து சின்ன வெங்காயம் தக்காளியையும் அரைச்சுக்க போறேங்க நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க இந்த மசாலா அரைச்சொன்னே கூடவே நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம்
அப்புறம் தக்காளி எல்லாத்தையும் வந்து இதோட சேர்த்து அரைச்சுக்க போகிறேங்க. தக்காளி வேணாலும் நீங்கள் வந்து தனியாக கூட குழம்புலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நான் வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சிக்க போகிறேங்க. மசாலா வந்து நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய குழம்பு கிடைக்கும். நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச மசாலாலாம் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் வந்து புளி எடுத்து வச்ச புளியையும் கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் பத்திலன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச மசாலா அப்புறம் புளி எல்லாமே சேர்த்து உப்பு எல்லாமே சேர்த்து குழம்பு வந்து கொதி வந்துருச்சுங்க. நான் இந்த ஸ்டேஜில் மீன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மீனையும் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேங்க. இது வந்து ரொம்ப உடையாமல் ஒரு ரெண்டு மூணு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் வந்து இன்னொரு அடுப்பில் கொதி வந்துட்டுருக்குங்க, அதுக்குள்ளே வந்து இதை வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறனால யூஸ் பண்ணிக்கிறேன். தாளிக்கிற தேங்காய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து வெந்தயத்தை அதுலேருந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருந்ததை அதில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து கடுகு உளுந்து பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ தட்டி வச்ச ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கோல்டன் ஃப்ரை வந்தோடனே இதை வந்து நான் இதில் சேர்த்து குழம்புல சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், மீன் போட்டோடனே ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க. இப்படி லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா நசுங்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கோங்க. புளி நல்ல மிளகாலாம் பிடிச்ச உடனே நீங்கள் வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாரம்பரிய மீன் குழம்பு ரெடி. நான் வச்ச மீன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாரம்பரிய முறையில் ரொம்ப எளிமையான மசாலாஸ்லாம் வச்சு நான் ஈஸியாக ரெடி பண்ணியிருக்கேங்க. அது பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்க்காமல் சூப்பராக வந்திருக்குதுங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைய மருத்துவ குறிப்பு: 4 மாயிலையை 200 மில்லி லிட்டர் நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரை பருகி வர குரல் வலிமை பெறும். என்னோட கைப்பக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வைங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.